ஸோ சார், நம்ம டேட்டா டைப்ஸு, அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், வேரியபிள் டிக்ளரேஷன், வேரியபிலிட்டி, கான்ஸ்ட், இதெல்லாம் பார்த்தோம் ரைட்டா. அதுக்கப்புறமேட்டு வந்து டேட்டா டைப்ஸில் என்னென்ன பார்த்தோம் சிவா, என்னென்ன பார்த்தோம் சிவா? ஸ்ட்ரிங்ஸ், நம்பர், அரே. அதில் ஒன்று சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டா கரெக்டாக சொல்லு. ஓகே, இது இதெல்லாம் பார்த்துருக்கோம் ஓகேவா. ஜாவா ஸ்கிரிப்டில் எடுத்த உடனே கோடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் தான் தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்ஸில் கேரக்டர்னா என்ன அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஓகேவா. ஒவ்வொரு லெட்டரும் தான் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று வந்து அரே வந்து பார்த்தோம் ஓகேவா. அரேல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரியான டேட்டாஸை வந்துட்டு ஸ்டோர் பண்ணலாம். இதில் நீங்கள் மல்டிப்புள் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணலாம் ஓகேங்களா. இதில் பர்டிகுலராக நான் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து பார்க்கணும் அப்படின்னா, அதனுடைய இண்டெக்ஸிங் கொடுக்கணும். அரே வந்து எந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னேன். ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அரேல வந்து 17 அப்படின்னு இருந்துச்சுன்னா, அரேவோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16 தான் இருக்கும் ஓகேங்களா. அது ஸ்டார்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா 0 இருந்து, பாதி கரெக்டாக சொல்லியிருக்கோம்பா, இங்கே பார்த்தீங்கன்னா 0 இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அரேல இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் வேணும் அப்படின்னா, நம்ம அரே ஆஃப் 1 போட்டால் இந்த ஸ்ட்ரிங் தான் வரும் ஓகேவா. அப்படின்னா அரேல இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் அவங்க கேட்டாங்க அப்படின்னா 0 தான் போகணும் ஓகேவா. இதெல்லாம் மறக்கவே கூடாது ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஆப்ஜெக்ட் அது என்ன பண்ணும் அப்படின்னா, அது ஒரு டேட்டா டைப் ஓகேங்களா. அது என்ன பண்ணும் அப்படின்னா, லைக் ஸ்ட்ரிங்கு அரே மாதிரி அதுக்குள்ளார வந்து நம்பர் ஆஃப் டேட்டா டைப்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், நான் என்ன செய்கிறேன், லெட் சாம்பிள் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் ஓகேங்களா. அது என்னவா வேணாலும் இருக்கலாம், இது எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஓகேங்களா. நான் வந்து மீனிங்ஃபுல்லாக வைக்கிறதுக்காக அந்தந்த இதை வந்து யூஸ் பண்ணிப்பேன் ஆப்ஜெக்ட் ஓகேங்களா. ஆப்ஜெக்டை எப்படி சிண்டெக்ஸ் வரும் அப்படின்னா, இந்த மாதிரி கர்லி பிரேசஸ் போட்டுப்பாங்க ஓகேங்களா. இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்குள்ளார டேட்டாவை யூஸ் பண்ணிப்பாங்க. இதுக்குள்ளார எப்படி நான் வரும் அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் நேம் இந்த மாதிரி கொடுத்தா நம்பருமே ஸ்ட்ரிங்காக மாறிடும். ஸோ நம்பர்னா இப்படி தான் இருக்கும், இந்த டபுள் கோட்ஸ் குள்ளார் கொடுத்தாலே அது ஸ்ட்ரிங் ஓகேங்களா. ஸோ நம்பர்னா நம்பராகவே இருக்கும். சரி, இப்போ இந்த மாதிரி இருக்கு, இதுதான் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டுக்குள்ளார நீங்கள் எல்லா விஷயத்தையுமே கொடுக்கலாம் ஓகேவா. ஒரு ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணிக்கலாம், நம்பரை கொடுத்துக்கலாம், பூலியன் வேல்யூ கொடுக்கலாம், ஈவன் ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்டை ஆட் பண்ணிக்கலாம்.
லாங்குவேஜஸ் நோ அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக அடிக்காமல் கரெக்டாக அடிச்சுட்டு அரே ஓகேங்களா இதில் போட்டுக்கொண்டிதான் தமிழ் இங்கிலீஷ் ஓகேங்களா. ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இருக்கிறத விட இதுக்கு எக்ஸ்ட்ராவே ஒரு எபிலிட்டி இருக்கு. என்னன்னா இதில் நீங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துக்கலாம், ஆனால் இதனுடைய சின்டெக்ஸ் ஈக்குவல் டு போடக்கூடாது. இந்த மாதிரி ரெண்டு புள்ளி வச்சுட்டு இது கீ சொல்லுவாங்க, இது வேல்யூ. ஓகேங்களா. இப்போ சாம்பிள் ஆப்ஜெக்ட்ல இருந்து எனக்கு வெங்கின்றதை வேணும் அப்படின்னா எப்படி கால் பண்ணுறது அந்த மாதிரி பார்ப்போம். ஒரு ஆப்ஜெக்டை டிக்ளேர் பண்ணுறது தெரிஞ்சிச்சா, ஆப்ஜெக்ட்னா இந்த மாதிரி ஒரு கர்லி பிரேசஸ் போட்டு உள்ளுக்குள்ளார இந்த மாதிரி ஸ்ட்ரிங்காக கொடுக்கலாம். இதுக்குள்ளார நீங்கள் என்ன டைப் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஸ்ட்ரிங்கு, லாஸ்ட் நேம், இமெயில், ஃபோன் நம்பர் நம்பராக கொடுத்துருக்கேன், மேரேஜ் ஸ்டேட்டஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேங்களா. ரெண்டுத்தில் ஏதாவது இருக்கும். ஓகே ஓகேங்களா. ட்ரூ அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜஸ்னு ஒரு அரேவை கொடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். புரியலன்னா அடுத்த இடத்துல டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. வந்துச்சு பாருங்க, சாம்பிள் ஆப்ஜெக்ட் எப்படி வந்திருக்கு பாருங்க. லாங்குவேஜஸ் நோனிங் இருக்கு. ஓகேங்களா. இது வந்து அரே மாதிரி பாக்ஸில் வராது. இப்போ சரி, நான் இப்போ அரேக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இப்போ பாருங்க. அரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸுக்குள்ளார வருது. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் இருந்தாலே அது கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும், அது ஒரு அரே. ஓகேங்களா. எக்ஸாம்பிள், நான் இதனுடைய கவுண்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதனுடைய இந்த அரேவோட கவுண்ட், அதாவது இதனுடைய லென்த் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அரே, இதில் தான் எல்லாமே இருக்கு. டாட் லென்த் அப்படின்னு போட்டிங்கன்னா அதனுடைய கவுண்ட் கிடைச்சிரும், நாலு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தானே இது இருக்கு அப்படின்னா இது வந்து பாருங்க, அது பாக்ஸ்ல வரல, இந்த கர்லி ஓபன் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து சரி, நான் இதுக்கும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா அன்டிஃபைன்ட். ஓகேவா. ஸ்ட்ரிங் அது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் லென்த்து இந்த மாதிரி பார்க்க முடியாது. ஓகேங்களா. அதுக்குன்னு வேற ஒரு டைப் இருக்கு. ஸோ அரேக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் என்னன்னா இந்த பிரேசஸ் தான். ஓகேங்களா. இதை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் ஆப்ஜெக்ட்டுக்கு, அரேக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். சரி, நான் இப்போ ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அரேல எனக்கு ஏதோ ஒரு பவன், இளங்கோ இது இந்த விஷயத்த நான் எடுக்கணும் அப்படின்னா அதனுடைய இண்டெக்ஸை கொடுக்கலாம் அப்படின்றீங்க. இந்த இடத்துல எப்படி பண்ணுறது அப்படின்னா கீயோட வேல்யூ வச்சு தான், சாரி கீயோட நேமை வச்சு தான் நம்ம வேல்யூவை எடுக்க முடியும். என்ன சொல்கிறேன் அப்படின்னா இங்கே போயிட்டு இங்கே இருக்கா, எனக்கு இதில் வந்துட்டு லாஸ்ட் நேம் வந்து வேணும் அப்படின்னா சாம்பிள் ஆப்ஜெக்ட் டாட் லாஸ்ட் நேம் அப்படின்னு கொடுக்கணும். ஃபோன் நம்பரை எடுக்கணும் அப்படின்னா சாம்பிள் ஆப்ஜெக்டில் இருக்கிற ஃபோன் நம்பர், ஏதோ பண்ணிட்டாங்க, இருக்கிற ஃபோன் நம்பர் இந்த மாதிரி புள்ளி வச்சு தான் எடுக்கணும். இங்கே பாருங்க ஃபோன் நம்பர் வந்துருச்சுங்களா. அதே மாதிரி தான் உங்களுக்கு எந்த எலமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னும் அதுக்கு வந்து நீங்கள் அதனுடைய கீயை கொடுக்கணும். ஓகேங்களா. கீன்றது இந்த நான் லாஸ்ட் டைமே சொல்லிட்டேன், இது வந்து கீ. இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே கீ. லெஃப்ட் ரைட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நேற்று வீடியோ போடுங்கன்னு கேட்டேன், அந்த வீடியோ போட்டால் எட்டே எட்டு பேர் தான் பார்த்துருக்கீங்க. ஏதா பண்ணுங்க, இந்த குரூப்பில் இருந்துட்டு ஐயோ அவனுக்கு வேலை கிடச்சிச்சு நானும் இந்த குரூப்பில் தான் இருந்தேனே அப்படின்னு ஃபீல் பண்ணி என்கிட்ட தயவு செஞ்சு வந்துடாது. இந்த பேட்சுக்கு டாட் வச்சுட்டேன். ஓகே, இது கீ. ஓகேங்களா. இந்த சைடு இருக்கிறது கீ, லெஃப்ட் சைடு.
இது ரைட் சைட், இது வேல்யூ. ஓகேங்களா, இன்டர்வியூவில் இதெல்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா, கீயை வச்சுட்டு எப்படி ப்ராசஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஓகே சும்மா ஒரு இன்ட்ரோவாக சொல்கிறேன், ஞாபகம் வச்சு, இது கீ இது வேல்யூ. ஓகேங்களா, கீயை வச்சு தான் ஆப்ஜெக்ட்லேருந்து வேல்யூவை எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஓகேவா, சரி இது பார்த்தாச்சு. இப்போ லாங்குவேஜஸ்னு ஒன்று இருக்கா, இது ஒரு அரே, அதையும் நான் எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்க, அரேவும் இங்கே நமக்கு வந்துருச்சு. இதிலிருந்து இப்போ தெலுங்கு இதை மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சிவா, சோ டூவா ஹடப்பா வந்துடுச்சு. ஓகேவா, சோ இண்டெக்ஸ் வேல்யூவை கொடுக்கணும். நெக்ஸ்ட் இப்போ கான்ஸ்டை பத்தி கொஞ்சம் சொல்லிடுறேன். ஓகே, கான்ஸ்ட் என்னென்ன ஏற்கனவே அதை நடத்தியாச்சு அப்படின்னா திரும்பவும் நடத்துவேன். கான்ஸ்ட் யூசர் இன்ஃபோ அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட், அந்த யூசர் இன்ஃபோ ஆப்ஜெக்டில், ஓகே இந்த மாதிரி நான் வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணுறேன்ல, யூசர் வந்து ஸ்மாலில் இருக்குது, அதுக்கு அடுத்து வர வேர்டு வந்து ஐ வந்து கேப்ஸில் இருக்குது, ஐ வந்து கேப்ஸில் இருக்குது, ஓ வந்து ஆப்ஜெக்டுக்கு, ஓ வந்து கேப்ஸில் இருக்கு. ஓகேவா, இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேமல் கேஸ் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, கேமல் கேஸ் டிக்ளரேஷன் அப்படி சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக டெவலப் பண்ணும்போது எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா நிறைய இது இருக்கு, ஸ்னேக்கு கேமல் கேஸ் அப்படின்னா சொல்லுவாங்க. இதுதான் கேமல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஸ்னேக் சம்திங், அதுக்கு இமேஜ் வரல, அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டரும் கேப்ஸாக இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்மாலாக இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா, நார்மலி நான் வந்து இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவேன். இது எதுக்கு நான் சொல்லிக்கிட்டேன் அப்படின்னா, நீங்கள் இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒழுங்காக கத்துக்கணும். இந்த மாதிரி இது ஸ்னேக் கேஸ், இது கேமல் கேஸ்ல ஸ்டார்ட் பண்றேன். ஓகேங்களா, புரியுதுங்களா? ஒரு சில பேர் வந்து இப்படியே எழுதுவீங்க, யூசர் இன்ஃபோ ஆப்ஜெக்ட் ஃபைன், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கோடிங்ல வந்துட்டு ஒரு லெவலுக்கு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ஒரே சார்ட் ஆஃப் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணாதான் அது நல்லா இருக்கும். அதுக்காக சொல்றேன், இங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்டூடெண்ட் பெஸ்ட் எல்லாத்துக்குமே நான் கேமல் கேஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா, ஓகே ஏதாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க, அது பை ப்ராக்டிஸ்ல அதுவே உங்களுக்கு இதுவாக மாறும். சரி ஓகே, இப்ப யூசர் இன்ஃபோன்னு சொல்லிட்டேன், கான்ஸ்ட பத்தி சொல்லணும்னு வந்தால இப்ப நான் என்ன செய்யறேன், கான்ஸ்டோட நேம், யூசர் இன்ஃபோட நேம் இப்படியே இருக்கு. கமா போட்டுட்டு அதுக்கப்புறமா இங்க இந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா, நான் என்ன சொல்றேன், இப்ப இதுல இருக்கிற நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றேன், பாசிபிளா இல்லையா? எதுக்கு கான்ஸ்டன்ட்ல நீங்க ஒரு வேரியபிள ஸ்ட்ரிங்கா அசைன் பண்ணாலோ பூலியனா அசைன் பண்ணாலோ, ஓகேங்க, அதர் தென் ஆப்ஜெக்டா அசைன் பண்ணீங்கன்னா உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா, வேற நீங்க இதை ஒரு ஆப்ஜெக்டா, இப்ப இது கான்ஸ்டன்ட் வந்து எப்படி இருக்கு, இங்க ரெண்டு இது இருக்குல்ல, மான் கொம்பு மாதிரி இருக்குல்ல, இதை போட்டா இது என்ன மீனிங், இது வந்து என்ன
டைப் ஆஃப் வேரியபிள் அப்படின்னா ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, எப்போ நீங்கள் ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிளுக்கு ஆப்ஜெக்ட் டைப்பை நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்களோ அப்போ உங்களால் அதனுடைய வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியும். புரியுதா? இது வந்து இந்த கான்ஸ்டுக்கு அப்படின்றதுக்காக இல்லை, இந்த ஆப்ஜெக்டுக்குரியதான ஒரு விஷயம் அது. ஓகேவா, நீங்கள் என்ன வேணாலும் இங்கே முன்னாடி வச்சுக்கோங்க, அதை பற்றி கவலை கிடையாது. இதுவே இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக இருந்தால் யூசர் இன்ஃபோ இந்த மாதிரி இருந்தா உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது, ஏன்னா கான்ஸ்டன்ட் வேரியபிளை ஒரு ஸ்ட்ரிங்குக்கு நீங்க அசைன் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது உங்களால வேல்யூஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. பட் ஆப்ஜெக்ட் கேஸ்க்கு வரும்போது உங்களால சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா, இதையும் இன்டர்வியூல கேட்பாங்க. நான் இந்த கம்பெனியில ஜாயின் பண்ணும்போது என்ன இந்த கொஸ்டின் தான் கேட்டாங்க. சீரியஸ்லி இப்ப வந்துட்டு பாருங்க, நேம் வந்து யூசர் இன்ஃபோல ஃபர்ஸ்ட் பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட். நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஓகேங்களா, நான் அதனால தான் இதை அந்த டைம்ல நடத்தாம இப்ப ஆப்ஜெக்ட் நடத்தும் போது சொல்றேன். பிஃபோர் என்னவா இருக்க பாருங்க, கான்ஸ்டன்ட் வேரியபிள் ஆப்ஜெக்ட். ஸோ இன்டர்வியூ கேட்பாங்க லெட்டு வேறு கான்ஸ்ட். ஓகேங்களா, இதை நான் லாஸ்ட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மார்க் இன்டர்வியூன்னு ஒரு விஷயம் வச்சேன், அதில் கூட இந்த கொஸ்டின் கேட்பேன். ஏன்னா இதெல்லாம் காமனாக ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து கேட்குற கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, லெட்டு வேறு கான்ஸ்ட், இது இல்லாமல் ஃப்ரெஷருக்கு இன்டர்வியூ பாசிபிளே கிடையாது. கேட்டுட்டு சூப்பர் கேட்டுட்டு கான்ஸ்டுக்கும் கான்ஸ்டை வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. இல்லை சார் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இஃப் நான் ஆப்ஜெக்டாக கொடுத்தனா அதை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக எஸ் தான் சொல்லணும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், அந்த டைம் ஆஃப் இதில் வந்துட்டு கரெக்டாக சொல்லணும். ஓகேங்களா, சொல்லிட்டேன் அகைன் நான் என்றைக்காவது கேட்டேன்னா நீங்கள் கரெக்டாக சொல்லணும். ஓகேவா, ஆப்ஜெக்டாக இருந்தால் மட்டும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அவ்வளோதான், கான்ஸ்ட் வேலை முடிஞ்சு போயிடுச்சு. ஓகேங்களா, இதையும் தூக்கிடுவோம். ஓகே, ஸோ இப்போ இன்னொரு டைப் வந்து தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஓகேங்களா, இந்த ஆப்ஜெக்ட் டைப் எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோ எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. MongoDB வந்து ஒரு நோ எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ. ஓகேங்களா, வாட் இஸ் நோ எஸ்கியூஎல், என்னங்க இது SQL அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஒரு சும்மா ஒரு இதுக்காக ஆப்ஜெக்டை பற்றி பேசும்போது கண்டிப்பாக இது உள்ளார வரும். ஓகேங்களா, SQL அப்படின்னா என்ன யாருக்கா தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரிலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்சால் அது என்னன்னு மட்டும் சொல்லுங்கள், ஏன்னா எனக்கு மறந்துச்சு. ஓ, கேள்விப்பட்டதே இல்லையா, சூப்பர். இப்போ ஸ்ட்ரக்சர் structured query language. ஓகேவா, structured query language நோ எஸ்கியூஎல்னா அதே தான், நோ ஸ்ட்ரக்சர் query language இஷ்டத்துக்குன்னு போட்டாட்டிக்கலாம். இதுதான், இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த கிளாஸில் கடைசி வரைக்கும் வர போகிறேன் அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, இல்லை பாதியாக ஓட போகிறேன் அப்படின்னா, ஏன்னா இந்த செக்ஷன்னா வர்றதுக்கு எப்படியும் இன்னும் 2 மந்த்ஸ்க்கு மேலே ஆகும். ஓகேங்களா, ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இதில் வந்துட்டு MySQL இருக்குது, நிறைய டேட்டா பேஸ் இருக்குது. ஓகேங்களா, MySQL வந்து ஃபெமிலியராக நான் ஒர்க் பண்ண டேட்டா பேஸ். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ யூஸ் பண்ண டாக்டர் APJDream.in சைட்டை வந்து நான் டெவலப் பண்ணதை பார்த்தீங்கன்னா இந்த SQL வச்சு தான் ரெடி பண்ணேன். என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இதில் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா உங்களுடைய ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு 4 ஃபார்ம் வச்சுருப்பேன். ஓகேங்களா, பர்சனல் இன்ஃபர்மேஷன், அப்புறம் எஜுகேஷனல். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அபவுட் உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் ஃபேமிலி டீட்டெயில்ஸ், இது எல்லாத்தையும் நான் வாங்கியிருப்பேன். இது எல்லாத்தையும் வாங்கிட்டு நான் என்ன செஞ்சுருப்பேன் அப்படின்னா, எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டீஃபன் இருக்கான் அப்படின்னா என்னுடைய டேட்டா பேஸை நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் பண்ணிடணும். ஓகேங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது, சாரி APJDream அப்படின்றது என்னுடைய டேட்டா பேஸ் நேம்.
ஓகேவா. என்னுடைய டேட்டாபேஸ் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஏபிஜே ட்ரீம் ஓகேவா. அந்த டேட்டாபேஸ்க்குள்ள தான் எல்லாமே இருக்க போகுது. எல்லாமே என்னென்ன அப்படின்னா, நீங்க அந்த சைட்ல சர்வீசஸ் கீழே வரும், கன்சல்டிங், டியூட்டரிங், அதுக்கப்புறம் சம்திங், அதை கூட நான் டேட்டாபேஸ்ல இருந்து தான் எடுத்துட்டு வருவேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோர்சஸ் ஓகேங்களா. என்ன இங்க நம்ம டீச் பண்ணுவோம் அப்படின்றது, இது எதுவுமே தெரியாதவள உங்களை பத்தின டீட்டெயில்ஸ் நீங்க கொடுக்கறீங்கல்ல. நீங்க என்ன பொறுத்த மட்டில் யூசர்ஸ் அப்படின்ற ஒரு டேபிள்ல இருப்பீங்க. ஃப்ரீ டைம் கிடைச்சா இதெல்லாம் எடுத்து காட்டுறேன் லைவ்ல கனெக்ட் பண்ணி. டேபிள் ஓகேவா. ஏபிஜே ட்ரீம் அப்படின்றது டேட்டாபேஸ் ஓகேங்களா. ஏபிஜே ட்ரீம்ன்றது டேட்டாபேஸ், அந்த அப்ளிகேஷனுக்கு நான் வச்சிருக்கிற டேட்டாபேஸ். அந்த டேட்டாபேஸ்ல செக்ஷன் செக்ஷனா கொடுத்துருவேன், யூசர்ஸ், சர்வீசஸ் ஓகேங்களா, கான்டாக்டர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், அச்சுவர்ஸ் லிஸ்ட். நீங்க போய் பாத்தீங்கன்னா அச்சுவர்ஸ் லிஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு 40-50 பேர் வருவாங்க ஓகேவா. லாஸ்ட் இந்த 2 இயர்ஸா இந்த இதுல இருந்து படிச்சு ஆஃபர் வாங்கணும் ஓகேங்களா. 40-50 ஸோ அவங்களுக்குமே ஒரு டேபிள் இருக்கு. என்ன டேபிள் அப்படின்னா அச்சுவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் ஓகேங்களா. நீங்கெல்லாம் எங்க வருவீங்கன்னா யூசர்ஸ் டேபிள். எக்ஸாம்பிள் இப்ப ஃபர்ஸ்ட் யாரு ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா மோகன் ஓகேங்களா. ஸோ நீங்க உள்ள வரும்போது உங்ககிட்ட ஒரு சில டீட்டெயில்ஸ் வாங்கினேன்ல, என்னென்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் நேமு, இமெயிலு, ஃபோன் நம்பரு, ஜெண்டர், காலேஜு, இயரு, எந்த இயர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்பா பேரு, அம்மா பேரு ஓகேங்களா, ஆக்குபேஷன், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்குவேன் ஓகேங்களா. இது என்ன நான் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த டேபிள் ஃபர்ஸ்டே நான் டிஃபைன் பண்ணிடணும், ஸ்ட்ரக்சர் பண்ணிடணும். இந்த யூசர்ஸ்னு வரவங்க எல்லாருமே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியும், ஏன்னா என்னுடைய ஃபார்ம்ஸில் அதெல்லாம் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் முதல்லயே ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிடணும். இப்போ ஸ்டீஃபன் உள்ளே வரான்னா அவன் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துகிட்டு வந்து என்னுடைய யூசர்ஸ் கலெக்ஷனில் விழுந்துட்டு அவனுக்குன்னு ஒரு ஐடியை கிரியேட் பண்ணிடும். ஐடி நம்பர் 2, 3 அப்படின்னு வந்து விழுந்துடும் ஓகேங்களா. இதில் ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் அப்படியாது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு யூசரா ஏதோ ஒரு சைட்டுக்கு நீங்க போகும்போது MySQLோ இல்ல அதை சார்ந்த ஏதோ ஒரு SQL டேட்டாபேஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, முதல்லயே உங்களுடைய ஃபீல்ட்ஸ் எல்லாத்தையும், ஃபீல்டோட நேம் எல்லாத்தையும் முதல்ல வச்சிருவாங்க. கண்டிப்பா இவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தாதான் உள்ளேயே வர முடியும். எக்ஸாம்பிள் இமெயில் பாஸ்வேர்டு இல்லாம உங்களால லாகின் பண்ணவே முடியாது கரெக்டா. அப்படின்னா இதெல்லாம் மேனடரி ஃபீல்டு, எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு டெவலப்பரா என்னென்ன ஃபீல்டு எல்லாம் இவங்க கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருவேன், என்னுடைய டேட்டாபேஸை இந்த ஃபீல்டெல்லாம் வேணும்ப்பா அப்படின்னு ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருவேன். இதுதான் ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். அப்படின்னா நோ எஸ்கியூஎல் போட்டிருக்கீங்களே, இது என்ன அப்படின்னா, இதை பத்தி அது எதுவுமே கவலைப்படாது. அந்த ஃபீல்டு நேம் சொன்னால அதை பத்தி எதுவுமே கவலைப்படாது. இதை பத்தி ஃபுல்லா இல்ல, இந்த டீட்டெயில்ஸ் பத்தி கவலைப்படவே படாது. நீ என்ன வேணாலும் கொடு, எனக்கு அதை பத்தினா கவலையே கிடையாது. நான் வாங்கி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அதே இப்ப சப்போஸ் நான் இதை வந்து மோகோ டிபில பண்றேன் அப்படின்னா என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா, அதே மாதிரி தான். தெளிவா பாத்துக்கோங்க ஓகேங்களா. டேட்டாபேஸ் நேம் கண்டிப்பா இருக்கும். இங்க டேபிள் அப்படின்றது பதிலா கலெக்ஷன், கொஞ்சம் மாறு வேஷம் வேணும்ல, அதனால டேபிளுக்கு பதிலாக கலெக்ஷன் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா. அதை தென் இதை பற்றி அது ஃபீல் பண்ணவே பண்ணாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆப்ஜெக்டாக வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கும். ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னா, இந்த மாதிரி வாங்கி இங்கே உன்னுடைய இடத்துல போட்டுக்கும். நீ என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆப்ஜெக்டாக இருக்கும்போது என்ன ஃபீல்டு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், இது வந்து இப்போ ஸ்டீஃபன் கொடுக்குறான்னு வச்சுக்கோன் ஸ்டீஃபன் ராஜ் ஓகேவா, அவன் கொடுக்குறான். நெக்ஸ்ட் ஒரு யூசர் ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லாங்குவேஜஸ் மூலம் கொடுக்கல அப்படின்னா இது எடுத்துக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் நோ ஸ்ட்ரக்சர் வந்து என்ன பண்ணும், ஓகே இருந்தா ஓகே இல்லனா வேணாம். ஆனா இங்க அப்படி கிடையாது ஓகேவா. இங்க சப்போஸ் அது இல்லைனாலும் இங்க லாங்குவேஜஸ் நோன் வந்து நல் அப்படின்ற ஒரு வேல்யூவை ஆட் பண்ணிடும் ஓகேவா. இதுதான் ஸ்ட்ரக்சர்டுக்கும் நோ ஸ்ட்ரக்சருக்கும் இருக்கிற பெரிய டிஃப்ரென்ஸ். ரன் டைம்ல நீங்க எத்தனை டேட்டா எத்தனை ஃபீல்டு வேணாலும் ஆட் பண்ணலாம்
ரன்டைம் அப்படின்னா என்னன்னா யூசர் ஒர்க் பண்ணிட்டே இருப்பான், ஓகேங்களா. அவனுடைய இதுல வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீல்ட ஆட் பண்றதா இருந்தாலும் தாராளமா இதுல இந்த கலெக்ஷன்ல நீங்க இன்னும் 100 ஃபீல்ட கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த ஒரே ஒரு ஆப்ஜெக்ட்ல இவ்வளோ ஃபீல்ட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆனா அதே விஷயம் ஸ்ட்ரக்சர் குரியில வரவே வராது. 10 ஃபீல்டு தான் இருக்கு, இமெயில், பாஸ்வேர்டு, ஃபோன் நம்பர், ஜெண்டர், கிரியேட் பண்ண டேட்டு, டெலிட் பண்ண டேட்டு, ஸ்டேட்டஸ் ஆக்டிவா இருக்கியா. 11 தான் நீ ஒரு டேட்டாவை நீ எக்ஸ்ட்ரா அனுப்பிச்சாலே அதை என்ன பண்ணும் அப்படின்னா இன்செட் இன் டூ யூசர்ஸ் டேபிள் அப்படின்னாலே டமான்னு ஒரு எரர் அடிக்கும், சைட் அப்படியே கிராஷ் ஆகி அப்படியே நின்றோம். ஓகேவா, அன்னோன் காலம் ஃபீல்ட் ஃபைண்ட் அப்படின்னு சொல்ற ஒரு எரர் அடிக்கும். அதாவது இந்த மாதிரி ஃபீல்டே இல்லை, எதுக்காக இதை எடுத்துட்டு வர அப்படின்ற மாதிரி ஒரு எரர் அடிக்கும். இதுதான் ஸ்ட்ரக்சருக்கும் எஸ்கியூலுக்கும் நோ எஸ்கியூலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். புரியுதா சொன்ன கதை? என்னடா சோகமா சொல்றேன், மூச்சு உயிரை கொடுத்து பேசுறது நானு. சரி ஓகே, இப்ப ஆப்ஜெக்ட் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா மல்டி டேட்டா டைப்ஸ் வந்து அதுல வச்சுக்கலாம், ஓகேங்களா. பெரிய அட்வான்டேஜ் இது. ஓகே, நம்ம இந்த மோங்கோ டிபின்னா பார்க்கும்போது ரொம்ப தூரம்னா இல்லை, ஜாவா ஸ்கிரிப்ட் இன்னும் ஒரு 10-15 நாள் போகும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு வேலிடேஷன், அதுக்கப்புறம் ரியாக்ட் தான். சும்மா ஒரு க்ளூ மட்டும் கொடுக்குறேன், ஒழுங்காக இந்த இதில் பண்ணிங்கன்னா 5 டெவலப்பர் வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு வந்து எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஒழுங்காக பண்ணிங்கன்னா எனக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா மட்டும்தான் ரெஃபர் பண்ணுவேன், ஓகேங்களா. சீரியஸ்லி சொல்கிறேன், ஏன் இந்த குரூப்லேயே அப்படியே இருங்களேன், லெஃப்ட் ஆகாம அப்படியே நான் அந்த ஆஃபர் லெட்டரை நான் இந்த குரூப்லேயே போட்டு பெருப்பத்துறதுக்கு இல்லை, சொல்றத செய்யறேன் அப்படின்றதுக்காக சொல்றேன். இந்த குரூப்லேயே ஒழுங்கா இருந்து இதெல்லாம் ஒழுங்கா பண்ணீங்கன்னா நான் ஒரு 1.5 மணி நேரம் 3/4 மணி நேரம் தான் நடத்துவேன். படிக்க வேண்டியது உங்களுடைய கடமை, ஓகேவா. எக்ஸ்ட்ரா கூகுளில் பாக்குறீங்களோ இல்லை யூடியூப்ல வந்துட்டு என்ன செய்யறீங்களோ அது உங்களுடைய இஷ்டம். ஸோ சொல்ல சொன்னாங்க, சொல்லிட்டேன், அது அவங்களும் வந்து சொல்லுவாங்க. எனிவே நானும் சொல்றேன், ஓகே. இதுதான் ஆப்ஜெக்ட். ஸோ ஃபேர் இருக்கிற டேட்டா டைப்ஸில் பெருசாக இருக்கிறதுல எல்லாமே வந்துடுச்சு. என்னென்னா ஸ்ட்ரிங்கு, நம்பரு, அப்புறம் என்னது ஸ்ட்ரிங் நம்பரா, ஓகே. பவன், இல்லை தானே பவன், திரும்ப நம்ம அரேக்குள்ள வரும். அரேல, ஓகேங்களா, அரேல எனக்கு இந்த டேட்டா இருக்கு. சரி ஓகே, நம்ம இந்த ஆப்ஜெக்ட் வச்சே பார்த்துப்போம், ஏன்னா இதுலேயும் தான் அரே இருக்குல்ல. இப்போ இந்த டேட்டாவை எல்லாத்தையுமே, இப்போ 3 டேட்டா இருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே அதனுடைய இண்டெக்ஸ் போட்டு எடுக்கிறேன். ஃபியூச்சரில் வந்து லாங்குவேஜஸ் வந்து ஒரு 50-100 கிட்ட வருது அப்படின்னா அதை எப்படி நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுவீங்க, ஓகேங்களா. இப்போ தான் லூப்பிங் கான்செப்ட் உள்ள வருது, லூப் அப்படின்னு சொல்லுது. இது என்னென்ன பண்ணும் அப்படின்னா ஒரு அரேவை, ஓகேங்களா, சிங்கிள் சிங்கிள் ஐட்டமும் நமக்கு கொடுக்கும். அது என்னென்ன அப்படின்னா இதனுடைய சின்டெக்ஸ் பார்த்துக்கோங்க, ஃபார் அப்படி போட்டுட்டு, ஓகேங்களா, லெட் ஐ 0, ஓகேவா. அதாவது இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐக்கு வந்து 0 அப்படின்னு அசைன் பண்ணுறேன், ஓகேங்களா. இந்த 0 எது வரைக்கும் சுத்தணும், ஓகேங்களா, எதை பார்த்து அதனுடைய ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்றதான். இதில் ஒரு சின்டெக்ஸ் அப்படின்னு சொன்னால் ஃபார் இனிஷியலைசேஷன், இப்போ ரொம்ப காலம் வச்சிருப்பான், அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இன்க்ரீமெண்ட்டு ஆர் டிக்ரீமெண்ட், கண்டிஷனல் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னென்ன அப்படின்னா
ஸோ உன்னுடைய அரே ஒன்று இருக்கு, ஓகேங்களா? இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது, ஓகேங்களா? ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது, கண்டிப்பாக ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய வேரியபிளுக்கும் நான் என்ன செய்கிறேன்னா, அதனுடைய வேல்யூ ஜீரோ அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கண்டிஷன் அப்படின்றது என்னன்னா, அந்த லூப்பு எத்தனை டைம் சுத்தணும் அப்படின்றது. அது எதை எதை வச்சு பண்ணுறது அப்படின்னா, ஓகே இதில் இதை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க, இதை மட்டும் வச்சுக்கோங்க. இனிஷியலைசேஷன் அப்படின்றது என்னன்னா, அரே எத்தனை டைம் சுத்தணும் அப்படின்றது ஒன்று. அதுக்கப்புறம் கண்டிஷன், எத்தனை டைம் அதை சுத்தணும் அப்படின்றதுக்கு நீங்கள் அதை சொல்லணும், ஓகேவா? அடுத்தது இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், ஓகேங்களா? ஒன்று சுத்தும் போது அதனுடைய வேல்யூவை ஏற்றிக்கிட்டே இருக்கணும். அதாவது இனிஷியலாக நம்ம ஜீரோன்னு கொடுக்குறோம், ஓகேவா? ஜீரோலேயே சுற்றிக்கிட்டே இருந்தால் என்ன நடக்கும், அந்த தமிழ்ன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு ஜீரோக்கு அப்புறம் ஒன்று ரெண்டு அப்படின்னு வரணும், ஓகேங்களா? அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இனிஷியலாக கொடுத்த வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? எக்ஸாம்பிள், இப்போ லெட் நம்பர்ஸ் லிஸ்ட் அரே அப்படின்னு ஒன்று வாங்க, ஓகேவா? ஒரு நிமிஷம், எட்டு ஒம்பது பத்து, ஓகேவா? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இதை லிஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற கன்சோல் டாட் லாக் நம்பர் ஒன்று எப்படி பார்ப்ப, நம்பர் ஒன்று எப்படி பார்ப்ப, ஜீரோத்து பொசிஷனை கொடுப்பீங்க. இது கொடுக்கும்போது கடுப்பாவது இல்லை, ஏதாவது சப்போர்ட் பேசுறது ஒன்பதே போதும். இங்கேயும் ஒன்று சாரிங்க, ஒன்று ரெண்டு, என்ன பண்ணுறேன்னு தெரிந்தா, ராம்குமார் இருக்கியா இல்லையா? ஆ இருக்கணும், இல்லைன்னா கொண்டுருக்கணும். என்ன பண்ணும் சொல்லுங்க பாப்போம், அவுட்புட் இங்க பாக்காம சொல்லுங்க பாப்போம், கன்சோல் பாக்காம சொல்லுங்க சொல்லுங்க. நான் வரமாட்டேங்குது, ஒன்னு ரெண்டு மூணு நாலு, இது வந்து டென் வரைக்கும் வருது. இன்கேஸ் என்கிட்ட இங்க நூறு எலமெண்ட் இருக்கு, இப்ப என்ன பண்ணுவோம், நைட்டு ஃபுல்லாக உக்காஞ்சிக்கிட்டு இதை கன்சோல் லாக் போட்டு நூறு வரைக்கும் ரெடி பண்ணணும், கரெக்டா? ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஃபார் லூப், ஓகேங்களா? இது என்னென்ன பண்ணும் அப்படின்னா, ஒரே ஒரு ஐட்டமை வச்சுக்கோங்க, இந்த ஒரு ஐட்டம், ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல ஃபார் லூப், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, புரியலன்னா தயவு செஞ்சு கேளுங்க, பசங்களை அவங்கள தான் கே சொல்கிறேன், ஓகேங்களா? ஓகே, லெட் ஐ, ஓகேவா? என்னுடைய அரே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுன்றது எனக்கு தெரியும், ஐ ஈக்குவல் டு ஜீரோ, அது என்னவா வேணாலும் இருக்கலாம், ஓகேவா? சரி, ஓகே, இண்டெக்ஸ்னே வைக்கிறேன், ஏன்னா இண்டெக்ஸ் தானே அது, இண்டெக்ஸு ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஓகேங்களா? அதனுடைய எத்தனை டைம் அது சுத்தணும் அப்படின்னா, இந்த லிஸ்ட்டு அரேல எத்தனை டேட்டா இருக்கோ அத்தனை வரைக்கும் சுத்தனா போகும், ஓகேவா? அதாவது இண்டெக்ஸு இதனுடைய லென்த் வரைக்கும் சுத்தனா போதும். இந்த மாதிரி போட்டா என்ன ஆகும், இது என்னது, இது லெஸ் தென்னா கிரேட்டர் தானா? எனக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும், நீங்களே சொல்லிடுங்க. இண்டெக்ஸ் வந்து லெஸ் தென்னா இருந்தா சரிமா, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதுதாங்க ஃபார் லூப். ஃபஸ்ட்டு எனக்கு என்னுடைய அரே ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதனால் அரே ஜீரோப்பா அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் வந்து எது வரைக்கும் சுத்தணும் அப்படின்னா, இந்த ஜீரோ எது வரைக்கும் சுத்தணும் அப்படின்னா, இதனுடைய லென்த்து
ஏன்னா இதை தாண்டி நம்ம எதுவும் பண்ண போறதில்ல. 13 தான் இருக்குன்னா 13 எனக்கு காமிச்சா போதும், நீ அதை தாண்டி ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டான ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனுடைய லென்த்து இண்டெக்ஸ் லென்த் இதையும் காமிச்சிட்ட அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் பண்ணணும். எப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணணும்னா ஒரு லூப்பு, அதாவது இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டுன்னு மாற்றணும். ஏன்னா இங்கே ஜீரோவே இருக்கக்கூடாது இல்லை, 1, 2, 3, 4 அப்படின்னு வந்தால் தான் நமக்கு வந்து இதனுடைய வேல்யூஸ் எல்லாமே கிடைக்கும். நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ என்ன செஞ்சுருக்கேன், இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ என்ன அவுட்புட் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என் தெய்வமே புரியுது. இப்ப இதுக்கு என்ன அவுட்புட் வரும் நீங்க நினைக்கிறீங்க? அததான் சொல்ல, எத்தனை டைம் சொல்ல, தெளிவா 13 போட்டிருக்கு. ஓகே, 13 டைம் 1 ரிப்பீட் ஆயிருக்கு. இங்க பாருங்க, 13 தெரியுதா தெரியலையா? நான் மறைச்சிட்டா 13 டைம் 1 ரிப்பீட் ஆகுது. என்னன்னா ஏதோ வடைய சுட்ட அப்படியே வந்துடும் அப்படின்னா இங்க நீங்க இண்டெக்ஸுக்கு தான் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னா இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க. ஓகேவா? இது 13 டைம் சுத்தும், ஆனா இந்த ஜீரோ நீங்க கொடுத்ததால அது 13 டைமே நம்பர் லிஸ்ட் அரேல ஜீரோத் பொசிஷன் என்ன இருக்கோ 13 டைமே அதே தான் கொடுக்கும். இங்கே இதனுடைய வேல்யூ டைனமிக்காக வரணும், அதாவது டைனமிக்னா இங்கே இருக்கிறது இங்கே வரணும் அப்படின்னா இந்த வேல்யூவை காப்பி பண்ணி இந்த ஜீரோவை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எஸ்ன்னு கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் டேபை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா 1 13 வரைக்கும் அழகாக வந்துடும். புரியுதுங்களா? இன்னும் உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்னா லென்த்தை விட்டுருங்க. ஜீரோ லெஸ் தென் 1000 அப்படின்னு நான் கண்டிஷன் இங்கே செக் பண்ணுறேன். அதை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன், அதை மட்டும் மேலே கோடிங்கை மட்டும் பார்த்துக்கோங்க. 1000 அப்படின்னு பார்க்குது. எஸ், 1000 அப்படியா ஆனதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுது, உள்ளார இந்த வேல்யூஸை இந்த இண்டெக்ஸை பிரிண்ட் பண்ணுது. ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஜீரோவில் இருந்து ப்ளஸ் அப்படின்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா, 1 மாறிடும். அகைன் இங்கே வரும், இப்போ இதனுடைய வேல்யூ 1 இதுவான்னு பார்க்க, ஆமாம் அப்படின்னா இங்கே வந்துடும். தென் இன்க்ரிமெண்ட், அதுக்கப்புறம் இங்கே முடியும். ஓகேங்களா? இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம். இப்போ போய் பாருங்கள், தெரியுதுங்களா? ஐயோ, அன்மார் வாழ் மாதிரி பண்ணியாது. ஓவர் விஷயமா கொடுத்துட்டோம் பாருங்க, 100 போதும். ஓகே, 0 இருந்து 100 வரைக்கும். ஆனால் எனக்கு 100 வரணும் அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அப்படி போட்டிங்கன்னா 100 வந்துடும். ஆனால் எனக்கு 0 தேவையில்லை அப்படின்னா உங்களுடைய இண்டெக்ஸு 1 மாற்றிக்கிட்டால் போதும். 1 ஸ்டார்ட் ஆகும், 1 100 வரைக்கும் வரும். புரியுதா? யப்பா, சரிங்க, பார்ப்போம். முடியல, நாளைக்கு இந்த ஆன்கிளிக்கதை ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகேவா? நாளைக்கு உங்களுக்கு இது பேசிக்கா என்ன பொறுத்த மட்டும் இது தெரிஞ்சா போதும். ஆனா கிளாஸ் நடத்தும் போது ஒன்னொன்னா நான் சொல்லிட்டே இருப்பேன், டைம் எடுத்து பண்ணுங்க எப்பயும் போல.